ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறோம். நீங்கள் லேப்டாப் ஆர் பிசி வச்சுருக்கீங்கன்னா, அதை யூஸ் பண்ணும் போது உங்கள் பிசி ஆர் லேப்டாப் வந்து லேக் ஆகுதா? ஸோ அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்வான்ட் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியில் வந்து இருக்கும். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதை பற்றினா தான் வீடியோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி எப்படி அது ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணலாம், கண்டிப்பாக ரிமூவ் பண்ணோம்னா உங்களோட பிசி ஆர் லேப்டாப் சூப்பராக ஒர்க் ஆகும், பழைய மாதிரிலாம் லேக் ஆகிட்டு இருக்காது. ஸோ இந்த ட்ரிக்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு லேப்டாப் வந்து சரியான முறையில் ஒர்க் ஆகும். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதை யூஸ் பண்ணுன்ட்டு நான் சொல்லித்தரேன். ஸோ உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்தால் உங்களோட லேப்டாப் எடுத்துக்கோங்க. ஸோ லேக் ஆகிற லேப்டாப், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி பார்த்தீங்கன்னா சி ட்ரைவில் தான் எல்லாமே அந்த அன்வான்ட் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நான் அதை தான் நம்ம டெலிட் பண்ணணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரன் ஓப்பன் ஆகுது. அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்ப்புன்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும், TEMP. ஜஸ்ட் என்டர் பண்ணால் இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் அன்வான்ட் ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அது கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுறேன். ஸோ டெலிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்கச்சக்க ஃபைல்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் நம்ம பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணியே ஆகணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அகைன் பார்த்திங்கன்னா நிறையா ஃபைல்ஸ் இருக்குது, நான் மறுபடியும் பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணுறேன். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா உங்களோட லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேக் ஆகும், சரியாக ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் மல்டிப்புள் டேப் ஓப்பன் பண்ணால் கூட ஓப்பன் ஆகாது. அதோடய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இல்லையா? ஸோ அதெல்லாம் ரெக்கவரி ஆகணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ நான் மறுபடியும் டெலிட் கொடுக்குறேன். சம் ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் ஆகாது, இந்த மாதிரி காமிக்கும். மறுபடியும் அந்த டேபை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். நான் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். ஸோ டெலிட் கொடுக்குறேன், எனக்கு ட்ரை ஆகிட்டு வருது. இந்த ஆல்ரெடி இந்த ஃபைல்ஸ் டெலீட் ஆகிட்டுருக்கும். ஸோ அது உங்களுக்கு காட்டும். ஜஸ்ட் அந்த டேப் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் அழுத்துறேன். அதில் போயிட்டு பர்சன்டேஜ் டெம்ப் பர்சன்டேஜ். ஸோ ஜஸ்ட் இதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ பட்டன் அழுத்தி நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ இப்போ அது எல்லாமே டெலீட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆக்சஸ் கேட்குது, பர்மிஷன் கேட்குது, நம்ம இதை கண்டினியூ கொடுங்க. ஸோ ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணும்போது பர்மிஷன் கேட்கும், ஜஸ்ட் நீங்கள் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் போயிட்டே இருங்க. ஸோ டெலீட் ஆகிட்டுருக்கு. அகைன் இந்த ஃபைல்ஸ் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ ட்ரை அகைன் வருது. ஸோ ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ரீஃபெச் ஸ்பெல்லிங் PREFETCH ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன். ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. அதையும் நான் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேன். ஸோ டெலிட் ஆகுது. ஸோ ஸ்கிப்பு கொடுக்குறேன், மறுபடியும் டெலிட் ஆகுது. ஸோ இவ்வளோதான் வீடியோ. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன், மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட இந்த வீடியோ பெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பை பை அண்ட் சீ யூ ஆல். Hear me.